கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற விரும்புகிறோம், ஆனால் தோல்விகளை அநேக நாட்களில் சந்திக்கிறோம். தோல்விகளை ஏன் சந்திக்கிறோம் என்பது பார்க்கும்போது உலகமே சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது, தோல்வியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் தோல்வி நம்மை ஜெயிப்பதில்லை. பாருங்கள், தோல்வி அடைகிறோம் என்று எப்போ நமக்கு ஒரு முடிவு வருகிறது? நான் தோற்று போய்விட்டேன் என்று நான் நினைக்கும் வரைக்கும் என்னால் ஜெயத்தை சுதந்திரிக்க முடியும். அப்போது ஜெயத்தை சுதந்திரிப்பதற்கும் தோல்வியை சுதந்திரிப்பதற்கும் மிகப்பெரிய காரியம் நம்மிடத்தில் தான் இருக்கிறது. அதே தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் நம்ம அநேக ஜெயங்கள் பெறாததற்கு காரணம் கர்த்தர் நம்மளை கைவிட்டாரோ அல்லது கர்த்தர் நம்மளை மறந்து போனாரோ என்பதல்ல. அநேக வாழ்க்கையில் நாம் நம்முடைய ஜெயத்தின் வாழ்க்கையிலேருந்து விட்ரா ஆகிறது தான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், நிறைய பேர் தோல்வி அடைவதற்கு காரணம் என்னால் முடியாது என்று சொல்லி அவர்கள் பின்வாங்குகிறதுனால. தேவன் ஒருவரையும் ஒரு காலம் தோல்வியில் நடத்துகிறவர் அல்ல. கர்த்தரை நம்பின பிள்ளைகள் தோற்று போனதாய் சரித்திரமும் இல்லை. அதில் சரியாய் இன்னும் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், தேவன் விரும்புகிற வண்ணமாய் அல்லது தேவன் நம்மை பார்க்கிற விதமாய் நம்ம என்னைக்கு நம்மளை பார்க்குறோமோ அன்னைக்கு ஜெயத்தை ஒரு நாளும் தடுத்து நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, உங்களை குறித்து அல்லது நம்முடைய குடும்பத்தை குறித்து நம்மை குறித்து நீங்களும் நானும் நினைக்கிற விதங்கள் வேறு, கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிற நினைவுகள் வேறு. அல்லேலூயா. இந்த நாளில் அதை உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாய் காண்பிக்கிறதற்கு தான் இந்த நாளில் கர்த்தர் ஒரு வசனங்களை கொடுத்தார். அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் தோல்வியை ஒரு நாளும் நீங்கள் அனுமதிக்காதீர்கள். தேவன் விரும்புகிற காரியம் அல்லது தேவன் நம்மை வைக்கிற இடத்துல நாம் போய் சேருவதற்கு நீங்கள் விரும்பினால் மட்டுமே தேவனால் கொண்டு போக முடியும். பாருங்கள், நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அல்லது விசுவாசத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம். நாம் தான் நம்மை குறைவாக இடைப்படுகிறோம். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை குறைவாய் இடைப்படுகிறதே கிடையாது. அவர் நம்மளை ஒரு குறைவான இடத்துல வைத்து பார்க்க விரும்புகிறதே கிடையாது. அல்லேலூயா. அவர் ஏதோ ஒரு பெரிய ஆட்களை மட்டுமல்ல, அவர்களை மட்டுமல்ல, பூமியில் பிறக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு தரிசனம் உண்டு, ஒரு அழைப்பு உண்டு, மிகப்பெரிய எதிர்காலம் உண்டு. தேவன் அதை நிர்ணயித்து தான். நீ நமக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம தொடக்கத்திலிருந்து முடிவை பார்ப்போம். எங்கே தொடங்கணும், இந்த தொடங்கணும்னா இந்த முடிவு எப்படி போகும் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவன் நம்மை அப்படி பார்க்கல. தேவன் நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு லக்கை வைக்கிறார். நீங்கள் நானும் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், எந்த காரியத்தை அச்சீவ் பண்ணுன்னு சொல்லி அவர் தீர்மானித்த பிறகே நம்மளை இந்த பூமியில் அனுப்புகிறார். அதால் தான் வசனம் சொல்கிறது, நான் விசித்திர வினோதமாய் உருவாவதற்கு முன்பே, என் தாயின் கர்ப்பத்தில் என் அவயங்கள் உருவாவதற்கு முன்பே என் தேவனுடைய கண்கள் கண்டிருக்கிறது. எரேமியா குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, தேவன் தாயின் கர்ப்பத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தி. எங்கே பரிசுத்தம் பண்ணுறா பாருங்க, சிலரை ஆண்டவர் பூமியில் வந்த பிறகு பரிசுத்தம் பண்ணுகிறார். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை தேவன் பூமியில் அல்ல, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பரிசுத்தம் பண்ணி. இதற்கு அடுத்த அட்வான்ஸ் போனீங்கன்னா, சிலரை கர்த்தர் சாதனையால் மாற்ற வரும்போது தாயின் கர்ப்பத்தில் அல்ல, தாயையே கர்த்தர் பரிசுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சிம்சோனுடைய தாயை பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் குழந்தை வளருகிறது, அதனால் அது மிகப்பெரிய காரியங்களை செய்யும், அதனால் நீ இப்பொழுதே பரிசுத்தமாயிரு. மரியாளுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது, எலிசபெத்துக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்படுகிறது. பாருங்கள், சில வேளை கர்ப்பத்தில் பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம், சில வேளை பூமியில் பிறந்த பிறகு பரிசுத்தப்படுகிறோம், ஆனால் சில வேளை தேவன் தீர்மானித்தால் பிறக்கிறதற்கு முன்பே, அதாவது கர்ப்பம் உருவாவதற்கு முன்பே தாயை பரிசுத்தப்படுத்தி அதில் ஒரு பரிசுத்தமான வித்தை கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் நான் அப்படிப்பட்டவர்கள் தான். ஒரு நாளும் உங்களை குறித்து தவறான எண்ணங்களோ அல்லது தாழ்ந்த எண்ணங்களோ நினைக்காதீங்க. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது.
கர்த்தர் உங்களையும் என்னையும் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் கர்த்தர் இந்த பூமியில் உண்டாக்கினார். நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே கர்த்தர் நம்மளை தெரிந்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இதை கேட்கிறதற்கு ஏன் கர்த்தர் உங்களை அனுமதித்திருக்கார் தெரியுமா? நீங்களும் நானும் பெரிய ஒரு காரியத்தை அவருக்கென்று சாதிப்பதற்கு. அதற்காக ஒரு சில வசனங்களை உங்களை காண்பித்து கொடுத்து நான் அதை நிரூபிக்க விரும்புகிறேன். தேவன் எப்படி நம்மளை பார்க்கிறார், நாம் எப்படி நம்மை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாளும் நாம் நம்மை பார்க்கிற விதமாய் டிசைட் பண்ணாதீங்க. என்னிருக்கு இருக்கிற சூழ்நிலை, என்னோடு இருக்கிற சந்தர்ப்பங்களை வைத்து என்னுடைய லக்கை டிசைட் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஒரு சில மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படி இருக்காங்க, பிள்ளைகள் எப்படி மாறினாங்க என்பதை கர்த்தர் தெளிவாய் காண்பிக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தால், நீங்கள் பெரிய காரியத்தை தேவனிடத்தில் எதிர்பார்த்தால், நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தை யோசித்து பாருங்கள். மகனே, நீ ஏதோ ஒரு சாதாரண காரியத்தை செய்வாய், மகனே உனக்கு இந்த காரியத்தை வைக்க இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அப்படிதான் கர்த்தர் ஒவ்வொரு ஒருத்தரையும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு சில வசனங்களை மட்டும் பார்ப்போம், அதில் உங்களுக்கு தெளிவாய் புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாய் நான் ஆதியாகமும் 25:22-23 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். அதில் 21 வசனம் சொல்கிறது, மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தரிடத்தில் ஈசாக்கு வேண்டுதல் செய்த நிமித்தமாய் ரெபேக்காலு கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார். ஒரு குழந்தை அல்ல, ரெண்டு குழந்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய கர்ப்பத்தில் ரெண்டு குழந்தைகள் வளருகிறது. இதை ரெபேக்கால் உணர்கிறாள். எப்படி உணர்கிறாள் என்றால், அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகிறது. அது அவளுடைய அவ ஃபீல் பண்ணுறாத, ரெண்டு குழந்தை உள்ளேயே சண்டை போடுற மாதிரி அவ ஃபீல் பண்ணுறா. பாருங்கள், அப்படிப்பட்ட மலடியாக இருந்த ரெபேக்காளுக்கு கர்த்தர் ரெண்டு குழந்தைகளை தருகிறார். ரெண்டு குழந்தை, அதில் பாருங்கள் 22 வசனம் சொல்லுது, அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டன, அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடம் விசாரிக்கும்படி போனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதில் எவ்வளோ அருமையாக சொல்லப்படுகிறது. அவள் ரெண்டு குழந்தை கர்ப்பத்தில் வளருகிறதுனால, அது உள்ள சண்டை போட்டு கொள்ளுகிறதுனால, அவள் எப்படி இருக்கும், இந்த குழந்தை எப்படி பிறக்கும், நன்மையாய் பிறக்குமா, இத்தனை வருடங்கள் குறித்து கர்த்தர் குழந்தையை கொடுத்துருக்கிறார், இத்தனை வருடங்கள் கழித்து தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார், அது ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒரு குழந்தை அல்ல, ரெண்டு குழந்தை வளருகிறது, ஆனால் அது உள்ளேயே பிரச்சனையோடு இருக்கிறதுனால அது நல்லபடியாய் பெற்றெடுக்க முடியுமா, கர்த்தர் அதை நன்மையாய் தருவாரா என்று விசாரிக்க கர்த்தரிடத்தில் போனாள். நீங்கள் இதை சரியாய் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ரெபேக்கால் கர்த்தரிடத்தில் குழந்தை எப்படி பிறக்கும் என்பதை விசாரிக்கிறதுக்கு போறா. ஆண்டவரே, நன்மையாய் பெற்றெடுக்கணும், இத்தனை ஆண்டுகள் கழித்து கர்த்தர் குழந்தையை கொடுத்தீரே, அந்த குழந்தையை நான் ஆசீர்வாதமாய் பெற்றெடுக்கணும், எந்த வித பிரச்சனை இல்லாமல், எந்த போராட்டங்கள் இல்லாமல் அவைகள் நன்மையாய் வெளியே வரணும் என்று விசாரிக்க போனாள். பாருங்க, இவள் குழந்தையை விசாரிக்க போகிறாள், இவள் ரெண்டு குழந்தையை கர்ப்பத்தில் உணர்கிறாள், ஆனால் தேவன் அந்த குழந்தைகளை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை பாருங்க. அதான் சொல்றேன், இன்றைக்கு அன்பான தேவஜன சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் எண்ணங்களையும் உங்களுடைய சிந்தனைகளை இன்றைக்கு மாற்றுங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் பார்க்கிறீர்களோ, உங்கள் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, அதை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு பெரியவர். என் பிரச்சனைகளை காட்டிலும், என் போராட்டங்களை காட்டிலும், என் தேவைகளை காட்டிலும் இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் போதும். பாருங்க, இந்த வசனங்கள் மிக பயங்கரமான ஆழமான சில காரியங்கள், தேவனுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. பாருங்க, நம்முடைய சிந்தனைக்கும், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, அதுக்கு தான் சொல்லுவாங்க, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளருங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை சேர்த்து வைக்கிறீர்களோ, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீர்களோ, படிப்புகளை சேர்த்து வைக்கிறீர்களோ இல்லையோ, இல்லை, இயேசுவை பிள்ளைகளுக்கு கொடுக்க பழகுங்கள். அல்லேலூயா. அவர் இரட்சகர் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வந்துவிட்டால், அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க மாட்டார்கள். ஏனென்றால் தேவன் நம்முடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் பார்க்கிறார். தேவன் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் வித்தியாசமாய் பார்க்கிறார். பாருங்க, ரெபேக்கால் போய் அவர்கிட்ட கேட்குற ஆண்டவரே, இது எப்படி இருக்கும், இந்த குழந்தை எப்படி பிறக்கும், இந்த குழந்தைகள் எப்படி வளருவார்கள் என்று பார்க்க போனால்,
கர்த்தர் அந்த பிள்ளைகளை குறித்து இருக்கிற தரிசனத்தை பாருங்களேன். இதை வாசிக்கும் போது உண்மையில எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தது. கர்த்தர் நம்மளை எவ்வளவு மேன்மையாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெரியது என்பதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. அதுல சொல்ற பாருங்க, 23 வசனத்தை வாசினா, அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்துல உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இவ குழந்தை உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறா, ரெண்டு குழந்தை உண்டாயிருக்கிறது எப்படி பிறக்கும் என்று பார்க்க போகிறா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ரெண்டு குழந்தை அல்ல, ரெண்டு ஜாதி உன் கர்ப்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஜாதி என்றால் இப்போ நம்ம ஊர் வழக்கத்தின்படி இருக்கிற ஜாதிகளை நினைத்து கொள்ளாதீர்கள். அது சந்ததியை குறிக்கிறது. இங்கே ஜாதி என்று சொல்லப்படுகிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை இனத்தை சேர்ந்தது அல்ல, ஒரு சந்ததியை குறித்து சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தமிழில் விட ஆங்கிலத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்கிறத வாசித்த பிறகுதான் தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய குடும்பத்தையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளோ பெரியது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் ஆண்டவர் சொல்றார், தேர் ஆர் டூ நேஷன்ஸ் க்ரோயிங் இன் ஏ ரூம். அல்லேலூயா. ரெண்டு இதுல ஜாதி என்று சொல்லப்படுகிறது, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது ரெண்டு தேசம் உனக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய பார்வை எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது. பாருங்க, நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெரியது என்பது பாருங்க. அவர் சொல்றார், ரெண்டு தேசம் உனக்குள்ள வளர்ந்தது மகளே, ரெண்டு குழந்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கா அல்ல, ரெண்டு தேசத்தை உருவாக்குகிற பிள்ளைகள் உன்னிடத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் ஆம்ப்ளிஃபைட் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்படுகிறது, தி ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டூ நேஷன், ரெண்டு தேசங்களை உருவாக்குகிற குழந்தைகள் உண்டு கர்ப்பத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பயங்கரமான காரியம். இதை படித்துட்டு என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. கர்த்தர் நம்மளை எவ்வளவு பெரிய மேன்மையாக நினைக்கிறார், அவர் நம்மளை கொண்டு வைத்திருக்கிற திட்டங்கள் எவ்வளவு பெருசு, அவர் நம்மளை எப்படி பார்க்கிறார். ஆனால் நம்மளை ரொம்ப சாதாரணமாக பார்த்துடுறாங்க. அல்லேலூயா. நம்ம அநேகர் நம்மளுடைய சாதாரணமான மனிதர்கள், ஏன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இன்னைக்கு பாருங்க, நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பாருங்க, அவங்களுக்கும் அதே ஞானம் தான், அதே விதமான சூழ்நிலை தான். இன்னும் போனால் நம்மளை விட அதிகமான பாதிப்புக்குள்ள சூழ்நிலை இருக்கிறார்கள். ஏன் சாதிக்கிறார்கள்? இருதயம் சாதனை நோக்கி இருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயமோ சாதாரணமாக இருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்மை சாதாரணமாய் பார்க்கிறோம், ஆனால் கர்த்தர் நம்மை சாதனையாளராய் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளும் சின்ன விஷயங்களுக்காக, சின்ன காரியங்களுக்காக, சின்ன குறைகளுக்காக ஆசைப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கை, நிறைய பேருடைய வாழ்க்கை, நான் வேதனையோடு சொல்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கையே சொல்கிறேன், கிறிஸ்துவில் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ வருஷங்கள், ஏன்னா சிலனா சில டெக்கேட்ஸ் அல்லது சில சந்ததி, ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் அவர் நினைக்கிற எண்ணங்களுக்குள்ளே வரவே மாட்டேதுங்க, வரவே மாட்டேது. இன்னும் சாதாரணமாக துக்கம் சந்தோஷமாக மாறணும், இந்த கடன் பிரச்சனை மாறணும், இந்த வியாதி மாறணும், இந்த காரியம் மாறினா போதும், இந்த சின்ன விஷயம் மாறினா போதும், இதுலேயே நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்க. எத்தனை ஆண்டுகள் யோசித்து பாருங்க, வயதை கணக்கு பண்ணி பாருங்க, இத்தனை ஆண்டுகளுக்கு நம்முடைய சிந்தனைகள் என்றைக்காவது தேவன் வைத்திருக்கிற, அவர் நினைத்திருக்கிற, அவர் எதிர்பார்த்திருக்கிற அந்த உயர்வுக்கு என்னால் போகக்கூடிய அளவுக்கு நான் சிந்திக்கிறேனா என்பதை யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படியே முடிஞ்சிடுச்சு. அல்லேலூயா. இந்த சின்ன வியாதி, சின்ன கஷ்டம், சின்ன துக்கம் சந்த, இதுலேயே வசனங்களை இதுலேயே நம்ம வாசித்து முழுகிட்டோம். இல்லைங்க, கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். கர்த்தர் என்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மனதை மாற்றுங்க, இருதயத்தை மாற்றுங்க, சிந்தனைகளை மாற்றுங்க. தேவன் நினைக்கிற வண்ணமாய் நீங்கள் உங்களை நினைத்து பாருங்க. மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சாதனையாளர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இதை கொஞ்சம் இதை ஆராய்ந்து பார்த்து சில மனிதர்களை உங்களுக்கு காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கிதியோனை குறித்து பார்த்தீங்கன்னா, கிதியோனை குறித்து அவன் பார்க்கிற விதம் பயந்தாங்கோலி, பயந்து போய் ஆலைக்குள்ளே திராட்சை ரசம் செய்கிற ஆலைக்குள்ளே போய் அந்த கோதுமையை தூத்துக்கிறான். அல்லேலூயா. பயந்து போய், மீதியானவருக்கு பயந்து போய், அவன் தன்னால் என்னால் முடியாது, எல்லா காரியங்களையும் முடியாது. கர்த்தர்னு சொல்லும்போது, நான் முற்பிதாக்களின் தேவன் சொல்லும்போது அவன் கேட்குறான், பாருங்க, நீர் முற்பிதாக்களின் தேவன் என்றால் முற்பிதாக்கள் இடத்துல செய்த அற்புதங்கள் அடையாளங்களை எங்கே, இன்றைக்கி நடக்கலையே, அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையே, நாங்கள் எவ்வளவு செய்தாலும் மீதியானவர்கள் எங்களை கொண்டு போகிறார்களே என்று பயந்து போய் ஒளிந்து கிடக்கிற கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, உன்னை கொண்டு தான் இந்த தேசத்தை நான் ரட்சிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நான் என்னை பயந்தவனாய் பார்க்கலாம்,
கர்த்தர் என்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். இன்றைய அன்பான தேவ ஜனமே, உங்களையும் கர்த்தர் நீங்கள் உங்களை குறித்து எப்படி பார்க்கணும் தெரியல. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு, சின்ன சின்ன போராட்டங்களுக்கு பயந்து போய் ஒளிந்து போய் கிடக்கிறீங்களா? நீ கர்த்தர் உங்களை கூப்பிடுறார், வெளியே வா, உன்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறேன். பராக்கிரமசாலியே, வெளியே வா, உன்னை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறேன் என்று தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ ஜனமே, we are called for a big purpose. ஒரு மிகப்பெரிய தரிசனத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் அந்த குழந்தைகளை குறித்து கர்த்தர் சொல்லும்போது நேஷன்ஸ், சங்கீதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, என்னை கேள், ஏதோ கொஞ்சம் கொடுப்பேன் அப்படி சொல்லலை, என்னை கேள், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன், தேசத்தின் எல்லைகளை உனக்கு கொடுப்பேன். அவருடைய விஷனை பாருங்கள். உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிற தரிசனங்களை பாருங்கள். அவர் சொல்கிறார், என்னை கேள், அப்பொழுது தேசத்தை உனக்கு கொடுப்பேன். ஆபிரகாம பார்த்து சொல்லும்போது, நீ எவ்வளோ தூரம் போகிறீ அவ்வளோ தூரம் போ, நீ கால் மிதிக்கும் அத்தனை இடத்தையும் உனக்கு கொடுப்பேன். அப்போ பாருங்க, லிமிட்டேஷன், நம்முடைய ஆசீர்வாதம் லிமிட் பண்ணுறது கர்த்தர் அல்ல, நம்ம தான். நீங்களும் நானும் எவ்வளவு யோசிக்கிறோமோ அவ்வளவுதான் சுதந்திரிக்க முடியும். அதனால் இந்த நாட்களில் நம்முடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொண்டு ஆராதிப்பேனாக. என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் மிகப்பெரியது. தேசங்களை அசைக்க, தேசங்களை மாற்ற, தேசங்களை வித்தியாசப்படுத்த கர்த்தர் அழைத்திருக்கார். நீ கேட்கலாம், நான் ஒரு சாதாரண மனிதன் பிரதர், சாதாரண பெண், என்னால் தேசத்தை மாற்ற முடியுமா? நிச்சயமாய் முடியும். நீங்கள் நானும் நினைத்தால் தேசத்தை மாற்ற நம்மளால் நிச்சயமாய் முடியும். நீங்கள் முதலாவது விரும்பணும். நான் சொல்கிறேன் பாருங்க, கர்த்தர் விரும்புகிறதல்ல, நீங்கள் விரும்பினால்தான் கர்த்தர் விரும்புகிறதை செய்ய முடியும். அன்பான தேவ ஜனமே, தேவன் ஒரு நாளும் ஒருவருக்கும் ஒரு பெரிய அந்தஸ்தையோ ஒருவருக்கு சின்ன காரியத்தை அல்ல. அதனால தான் பாருங்கள், தேவன் தெரிந்தெடுக்கிற பாத்திரங்கள்லாம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடு மேய்க்கிறவன் அல்ல, இல்லையா? ஒளிந்து கிடக்கிறவன், மறைந்து கிடக்கிறவன், சாதாரணமானவன், பரஸ்திரியின் மகன், இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தெரிந்து கொள்வார். ஏன் தெரியுமா? அவர் நிரூபிக்கிறார் என்ன, குப்பையில் இருக்கிறவனையும் கோபுரத்துக்கு கொண்டு போக அவரால் முடியும். இன்னைக்கு நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கீங்க? குப்பையில் இருக்கீங்களா, அல்லது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா, வெட்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. இன்றைக்கு திறக்கப்படுமானால் நம்மளையும் கர்த்தர் கோபுரத்தின் உச்சியில கொண்டு போய் வைப்பார். மேன்மைக்காக, மேட்டின்மைக்காக சொல்லலை. தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கலாம், எந்த உங்கள் குடும்பமே உங்களை அங்கீகரிக்கப்படாத ஆட்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் அங்கீகரித்திருக்கார். தயவு செய்து மனிதர் இடத்துல அங்கீகாரத்தை தேடாதீங்க. இவங்க என்னை அங்கீகரிக்கலை, இவங்க எனக்கு சரியாக செய்யலை, இவங்க எனக்கு நன்மைகளை செய்யலை, இல்லைங்க, கர்த்தரனை அங்கீகரித்திருக்கார். நம்முடைய அங்கீகாரம் மனுஷன் இடத்துல தான் இருக்குது. ஐயோ, என்னை இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தாழ்த்திக்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள், எந்த மனிதன் நம்மளை அங்கீகரிக்க தேவையில்லை. யார் இடத்துல அங்கீகாரம் தேடாதீங்க. கர்த்தர் உங்களை தேசத்தை அசைக்கத்தக்க மனிதனாய், மகளாய், மகனாய் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். அந்த அங்கீகாரத்தை இந்த உலகம் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நினைத்தால் தேசத்தை மாற்ற முடியும். ஒரு மனிதன் நினைத்தால் தேசத்தை மாற்ற முடியும். அதால் தான் ஆண்டவர் சொல்றார், ரெண்டு தேசம் உணர்வுக்குள்ளே வளர்கிறது, ரெண்டு தேசம். அல்லேலூயா. நம்முடைய குழந்தைகளை பார்க்கும்போது அதெல்லாம் சொல்லுவேன் நான். சில வேளையில் தாய்மார்களுக்கு சொல்லுவேன், ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளையை வித்தியாசமாக பார்த்து ஒரு பிள்ளையை வித்தியாசமாக பார்க்காதீங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க அது மாதிரி, அவர்களுக்குன்னு விருப்பமான ஒரு பிள்ளை இருக்கும், நல்லா படிக்கிற பிள்ளைய ரொம்ப நல்ல பிள்ளை நினைப்பாங்க. இல்லைங்க, நீங்கள் யாரை புறக்கணிக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னு தெரியல, நீங்கள் புறக்கணிக்கிற பிள்ளையை கர்த்தர் உயர்த்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனையும் உயர்த்த அவருடைய கரத்தினால் முடியும். அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நினைத்தால் தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும், சாபமாய் மாற்ற முடியும். நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும், சாபமாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ரெண்டு மனிதனை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினதால் அதை உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் இந்த உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது மனிதன், ரெண்டு நாளாக 33 அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லப்படுகிறது, மனாசே. அல்லேலூயா. எசேக்கிய ராஜா, கர்த்தருக்கு பிரியமான ராஜாவின் இடத்துல பிறந்தவன், அவனுடைய மகன். அவன் 12 வயதில் ராஜாவாகிறான், 55 வருடங்கள் அரசாண்டான். அவன் பேருக்கு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. அவன் பேருடைய அர்த்தம் மறதி, மனாசே என்றால் மறதி. அல்லேலூயா. எப்படி அவன் பேர் வைத்தானோ அப்படியே நடந்தது.
மறதி என்று அவனுடைய தகப்பன் அவனுக்கு பேர் வைத்தான். கர்த்தர் செய்த சகல நன்மைகளை அவன் மறந்து போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறந்து போய் அவன் பாருங்க எவ்வளோ மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அவங்க அப்பாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். மரணத்தை மாற்றி, மரணத்தின் நாளை மாற்றி 15 ஆண்டுகள் அவனை கூட்டி கொடுத்து தேவன் அவ்வளவு அற்புதமாய் நடத்தின. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பிரியமான ராஜாவின் இடத்தில் பிறந்த மனாசே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தான். கர்த்தரை மறந்தான். பாகால்களுக்கு ஆலயங்களை கட்டினான். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான். பூஜைகளை செய்தான். நிறைய காரியங்கள் கர்த்தர் விரும்பாத காரியங்களை செய்தான். ஜனங்களை பாகாலுக்கு கிணறாய் திருப்பினான். பாருங்க, நான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், நீங்களும் நானும் ஒரு தனி மனிதன் அல்ல, ஒரு தேசம், ஒரு குடும்பம். அல்லேலூயா. நான் சொல்லும் பாருங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் தனி மனிதன் என்று அல்ல. அல்லேலூயா. மற்றவர்கள் தனியாய் பிறக்கலாம் நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு சந்ததியாய், ஒரு தேசமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கர்த்தர் பெரிய காரியங்கள் இன்றைக்கு செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பெரியமான தரிசனங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக. அல்லேலூயா. மனசை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு கர்த்தருக்கு பிரியமான ராஜாவின் இடத்துல பிறந்த அவன் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால அசிரிய ராஜா அந்த தேசத்தை அடிமையாய் கொண்டு போனான். ஒரு மனிதனால் எதையும் சாதிக்க முடியும், எதையும் அழிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, நீங்கள் நினைத்தால் சாதனையும் செய்ய முடியும், அழிவையும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேசத்துக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பாருங்க, யுத்தங்கள், காரியங்கள், பஞ்சங்கள், இதெல்லாம் ஏன் நடந்தது? ஒரு மனிதனுடைய ஆசை, ஒரு மனிதனுடைய ஈகோ, இதனால தான் தேசம் அழிகிறது. அப்படிதான் அவ்வளவு அருமையாய் தேசத்தை கர்த்தர் கொடுத்த போது மனாசா செய்த காரணத்தினால அந்த தேசம் அடிமையாய் போனது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் எப்பயுமே, எங்கள் சில பேர் நினைக்கிறாங்க எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அவங்க இப்படி, அதனால அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லையே. நான் சொல்கிறேன் பாருங்கள், தகப்பன் எப்படி இருக்கிறான் என்பது முக்கியம் அல்ல, நீ எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பெற்றோரின் ஆசீர்வாதங்கள் வரும். ஒருவேளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இல்லைனாலும் கர்த்தர் நம்மளால் உயர்த்த முடியும். ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உங்களை உயர்த்தும் தேவனால் முடியும், நிச்சயமாய் முடியும். பாருங்க, மனசா அவன் செய்த காரியத்தினால தேசம் அழிவுக்குள்ளே போனது. அவன் மனம் திரும்பினா அந்த காரியங்கள்லாம் வேற, ஆனால் தேவன் நினைத்ததை அவனால் சாதித்து காண்பிக்க முடியல. இன்னொரு ராஜா உங்களுக்கு காண்பிக்கிறேன். ராஜா என்கிறதை காட்டிலும் ஒரு சின்ன பையனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அவனை காண்பித்து ஜெபிக்க விரும்புகிறேன். மனசாவுடைய அப்பா மகன் ஆமோன், அவனுக்கு பிறந்த மகன் யோசியா. அல்லேலூயா. அவன் 8 வயதில் ராஜாவாகிறான். 2 நாளாகவும் 34 அதிகாரத்திலேருந்து வாசித்தீங்கன்னா அவனை குறித்த காரியங்கள் சொல்லப்படுகிறது. 31 வருடங்கள் அவன் அரசாண்டான் ராஜ்யத்தில். அல்லேலூயா. பாருங்க, ஒரு மிகப்பெரிய விசுவாச தகப்பனுக்குள்ளே இருந்து கர்த்தருக்கு குறித்து ஒரு பயமில்லாத ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அடுத்த சந்ததி கர்த்தருக்கு விரோதமாய் செய்த தகப்பனிடத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அல்லது அதுவும் எத்தனை வயசில்? 8 வயசில் அவன் ராஜாவானான். அவன் ராஜாவான உடனே அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பிரியமில்லாத அத்தனை காரியங்களையும் தேசத்திலிருந்து எடுத்து போட்டான். அல்லேலூயா. பாகால்கள் மேடைகளை தகர்த்தான். தகர்த்து அந்த பாகால்களை வணங்குகிறவருடைய அந்த கல்லரின் மேலே அதை இடித்து தூவினான் என்று சொல்லப்படுகிறது. நதியோரங்களில் இருக்கிற எல்லா வேசித்தனங்களை அகற்றினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் தேசத்திலிருந்து அகற்றினான். அல்லேலூயா. பாருங்க, சாதனையாளராய் மாறுவதும் சாபமாய் மாறுவதும் நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. இந்த கண்பான தேவஜனமே, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன் என்பதை நிதானித்தால் இன்றைக்கு நம்மளை கர்த்தர் சாதனையாளரை மாற்ற விரும்புகிறார். அன்பான தேவஜனமே, 8 வயதில் ராஜாவாகி தேசத்தை அசைத்தான். அவன் செய்த காரியங்கள் அதில் ஒன்று மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய வேதத்தை தேடி எடுத்து ஜனங்களுக்கு வாசிக்க வைத்தான். வேதம் மறந்து போனது, வேதம் புதைக்கப்பட்டு போனது. ஆனால் இவன் ராஜாவான உடனே செய்த காரியம், கர்த்துடைய வார்த்தை தேசத்துக்கு வேண்டும், கர்த்துடைய வார்த்தை என் ஜனங்களுக்கு வேண்டும். ஏன் வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு வேண்டும் என்று விசுவாசித்தான். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை வேண்டும்.
இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களில் கனவு ரட்சிக்கப்படாத காரணம், சில தவறான காரணம் செய்த காரணம் என்ன தெரியுமா? நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும், ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எங்களுக்கு வரும். அதில் என்ன வந்துருமா, பிரதர் ஜோம் பண்ணுங்க, என் கணவர் நான் சொல்லுகிறபடி கேட்கணும், நான் சொல்கிறத கேட்கணும். இங்கே விசுவாசி தான், ஜெபிக்கிறவங்க தான், ஆனால் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். அதனால தான் கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்பட மாட்டார். நீங்கள் என்னைக்கு என் கணவர் கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்கணும்னு ஜபக்குறிப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்கள் கணவரை மாற்றுவார். அல்லேலூயா. நாம் விரும்புவது என்ன? நான் சொல்லுகிறது அல்ல, கர்த்தர் சொல்லுகிறது. யோசியா ராஜா அதான் செய்தான், யோசியா ராஜா அதை தான் செய்தான். கர்த்துடைய வார்த்தையை கொண்டு வந்தான், கர்த்துடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுத்தான். தேசம் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறினது. அதில் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து உங்களுக்கு ஜெபிக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை தெரியுமா? எனக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை அது. அல்லேலூயா. 2 4:35 எவ்வளோ மேன்மையான வசனம் பாருங்க. இதை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்க. இதை வாக்குத்தமாக இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வார்த்தை நீங்கள் சொந்தமாக கொண்டு போறீர்கள் என்றால் மிக ஆசீர்வாதமாக இருக்கும். 2 4:35:18 தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலை அப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அதில் என்ன சொல்லப்படுது? தீர்க்கதரிசியான சாமுவேல் அப்படின்றால் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி. அவன் தான் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான். அப்படின்னா அர்த்தம், மிகப்பெரிய ராஜா தாவீது, கர்த்தருக்கு இருதயத்துக்கு மிக பிடித்தமான ராஜா தாவீது. ஆனால் அவன் காலத்தில் கூட அல்ல, இந்த யோசியா ராஜாவின் காலத்தில் ஒரு மிகப்பெரிய பஸ்கா தேவனுக்காக ஆசரிக்கப்பட்டது, மிகப்பெரிய பண்டிகை கர்த்தருக்காக கொண்டாடப்பட்டது. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நான் சவால் விட்டு சொல்கிறேன், இன்றைக்கு கர்த்தருக்கு நேராக நம்ம திரும்பும் போது இதுவரைக்கும் உங்கள் சந்ததி, உங்கள் குடும்பம், உங்கள் ஆயுசு நாட்கள் நீங்கள் கண்டிராத ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் கர்த்தர் இந்த நாளில் தரப்போகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் சொன்ன பாருங்க, உங்கள் சந்ததியே கண்டிராத ஆசீர்வாதம், உங்கள் சந்ததிகளை அனுபவித்திராத மேன்மையான நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த யோசியா ராஜாவை போல நீங்கள் மாறும்போது, கர்த்தருடைய வார்த்தையை தேடும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுக்கும் போது, கர்த்தர் எங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கண்டிராத நன்மைகள், கண்டிராத ஆசீர்வாதங்கள், அனுபவித்திராத மேன்மைகள், அனுபவித்திராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தரப்போகிறார். யூ ஹவ் நெவர் சீன் சச் எ வண்டர்ஃபுல் டே. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் சந்தித்திராத மேன்மையான நாட்களை கற்று தரப்போகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்த இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னை பாதித்ததுங்க. சாமுவேல் நாள் தொடங்கி இப்படிப்பட்ட பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. ஒரு சின்ன ராஜா எவ்வளோ மேன்மை தேசத்தை கொண்டு வரான் பாருங்க. அதில் தான் சொன்னேன், நீங்கள் ஒரு மனிதன் அல்ல, ஒரு தேசம். நீங்கள் நினைத்தால் தேசத்தை தலைகீழாய் மாற்ற முடியும். நீங்கள் நினைத்தால் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நீங்கள் நினைத்தால் பெரிய ஆசீர்வாதத்தின் நாட்கள் நமக்காய் காத்திருக்கிறது. ஜெயத்தின் பிள்ளைகளாய் மாறுங்க. ஒரே ஒரு சாட்சியை வேகமாக சொல்லிட்டு வரேன். நார்த் இந்தியாவில் நாங்கள் ஊழியம் பண்ண போயிருக்கும் போது கிறிஸ்மஸில் நம்முடைய இருதயம் எப்படி கத்திருக்குள்ளதா, எப்படி நடக்கணும், ஒரு சின்ன சாட்சியை வேகமாக சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன பெண், 12 பெண், கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடத்த சொல்ல வந்திருந்தா, கிறிஸ்மஸ்க்கு சில ட்ரெஸ்ஸுகள் கொடுப்பாங்க, அதை கொடுக்கப்படும்போது அவள் வந்திருந்தாள். வந்துட்டு அங்கே சில வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரை பற்றி கேட்டு வீட்டுக்கு போயிருக்கிறா. சரியாக 3-4 அவள் தாயார் பேய் பிடிச்சி ஆடியிருக்காங்க வீட்டில். பயங்கரமான அலறல், பயங்கரமான சத்தம், அவளுக்கு தெரியல என்னன்னு புரியலை. அப்போது நைட்டு 3-4 பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாள். பயங்கரமான குளிர், நார்த் இந்தியாவில் டிசம்பரில் பயங்கரமாக இருக்கும், போக முடியல. சுருக்கமாக சொல்லுகிறேன், மிகப்பெரிய சாட்சி. காலையில் 6 போகும்போது அந்த உள்ளேக்காரந்த இடத்துக்குள்ளே போகும்போது அவங்க அம்மா நல்லா உட்காந்துருந்தாங்களாம். அப்போ அவர் கேட்டிருக்காரு, என்னம்மா பயங்கரமாக பிசாசு பிடிச்சி ஆடுறாங்கன்னு சொன்னேன். அப்போ சொன்ன, அங்கிள் நீங்கள் வர லேட் ஆகிடுச்சு, அதனால் நான் அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் சொன்னாங்க, இயேசுவை நம்பி முழு இருதயத்தோடு நீ எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார், அவருடைய நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்கும் என்று சாதாரண ஒரு மனிதன் பிரசங்கித்திருக்கிறார். அந்த வார்த்தை என் இருதயத்தில் இருந்தது. நான் எங்கள் அம்மாவை பார்த்து சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசை வெளியே போகணும். ஒரே நிமிஷத்தில் போயிடுச்சுன்னா, அன்பான தேவச்சினமே, அந்த நார்த்தினுடைய ஊழியத்துக்கு உள்ள 2 அந்த கிராமத்துக்கு போகணும், கிராமத்துக்குள்ளே விடலை. ஆனால் இன்றைக்கு அந்த மகளுடைய நிமித்தமாய், 13 மகளுடைய நிமித்தமாய் ஒரு சபை அங்கே நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. சாதாரண மகள்,
நான் சொல்கிறேன் பாருங்கள், அவளை கொண்டு இல்லை மட்டும் மாத்திரமல்ல, உங்களை கொண்டும் என்னை கொண்டு கர்த்தர் தேசங்களை அசைக்க காத்திருக்கிறார். சாதனையாளர்களாய் மாற்ற நீங்கள் நான் இருக்கிறோம். கண்களை முடிஞ்சோம் ஒன்றுமா, கண்களை முடிஞ்சோம்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக, சின்ன சின்ன தேவைகளுக்காக ஆண்டுடைய வல்லமையை சிறிதாக்கி விடாதீங்க. தேவன் உங்களையும் என்னையும் நினைத்து வைத்திருக்கிற காரியம் மிகப்பெரியது. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, இது ஒரு மனிதனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, என் தேவன் அங்கலாய்ப்போடு பேசுகிற காரியம். நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் மகா மேன்மையானது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை குறித்து, எங்கள் குடும்பத்தை குறித்து, எங்கள் சூழ்நிலைகளை குறித்து தகப்பனில் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. ஆனால் எங்களை சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் எங்கள் தரிசனத்தை, எங்கள் அழைப்பு, என் தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நாங்கள் விட்டுறோம் ஆண்டவரே. சின்ன சின்ன காரியத்துக்காகவே இடத்துல வந்து எங்கள் அழைப்பை சின்னதாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பயந்து போன கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அழைத்தீரே, அதே போல இன்றைக்கு எங்களை பார்த்து எங்களுடைய வார்த்தை நேராய் வருகிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை இப்பொழுதுதான் ஆண்டுடைய வார்த்தையை முதல் முறையாக கேட்கலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்று ஒரு அழைப்பு காத்திருக்கிறது. உங்களை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பங்கள், உங்கள் பகுதி, உங்கள் ஏரியா, உங்கள் தேசத்தை கர்த்தர் மாற்ற காத்திருக்கிறார். தகப்பனே, இப்பொழுதே உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கிருபை இறங்குவதாக, இப்பொழுதே தகப்பனுடைய மகிமையான பிரசன்னம் இறங்குவதாக, எல்லா குறைவுகள் நிறைவாவதாக, எல்லா தகப்பன காரியங்கள் மாறுவதாக, எல்லா குழப்பங்கள், எல்லா வேதனைகள், எல்லா சோர்வுகள், வியாதிகள், கண்ணீர்கள், கவலைகள் இப்பொழுதே இந்த ஜபத்தில் இணைந்து கொண்ட பிள்ளைகளுக்கு மாறுவதாக, ஒரு புதிய எதிர்காலம் காத்திருப்பதாக. அன்றுவரே யோசி ராஜாவை போல ஆண்டவரே, இதுவரைக்கும் கொண்டாடாத ஒரு பண்டிகை, சாமுவேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு கொண்டாடாத ஒரு பண்டிகை, ஒரு சந்தோஷத்தை அவன் கொண்டாடினது போல எங்கள் வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரை இல்லாத சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாய் வருவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, சத்ருவின் திட்டங்கள் நிர்மூலமாவதாக, நெகட்டிவ் தாட்ஸுகள் வெளியேறுவதாக, எங்களை குறித்து தகப்பன இவர்களை குறித்து இவர்கள் வைத்திருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறுவதாக. கர்த்தர் இவர்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்கிறார். கடன்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும், பரிபூர்ண சுகத்தை தந்து கர்த்தர் உமக்கென்று மகிமையான காரியங்களை செய்ய பிள்ளைகளை தெரிந்து கொள்வார்கள். இன்று முதல் பிள்ளைகள் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. குடும்பங்களும் சரித்திரங்களும் மாறட்டாண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.